இப்ப கூட ஊழல்வாதி மோடி சொல்ல விரும்பல. உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்வதற்கு யோகியதையும் தகுதியும் நாணயமும் மன வலிமையும் இல்லாத ஒரு பிரதமர் கோழையா இல்லையா? அந்த கோழை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப ஊழலை பற்றி பேசுறவங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? இன்னைக்கு வந்திருக்கேன், நீங்க எல்லாம் யாருமே சரியா படிக்கல, யாராலும் பேசுவீங்கன்னு பார்த்தேன். எலக்ட்ரோரல் பாண்ட், தேர்தல் நன்கொடை அப்படின்னு எலக்ட்ரோர், இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம், அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு எலக்ட்ரோரல் பாண்டுன்னு 6,500 கோடி கொடுத்துருக்காங்க செக்ல. அதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டம் கொண்டு வரோம். இப்படி எலக்ட்ரோரல் பாண்ட் என்று சொல்லுகின்ற தேர்தல் நன்கொடையை ஒரு அரசியல் கட்சி ரகசியமாக வெளியே சொல்லாம வாங்குறது தப்புன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு சொல்லிடுச்சு, ஆமா அயோக்கியத்தனம் வாங்கினது தப்புனாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கோர்ட்டு சொல்லிடுச்சு இல்ல, கரூரில் இருந்து கொண்டு நான் மோடிக்கு கேட்கிறேன், எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அதானிக்கு உதவினீர்கள், எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அம்பானிக்கு உதவினீர்கள், எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் உதவினீர்கள், எங்களுடைய குற்றச்சாட்டு 22% இருந்த வரியை, தனியார் கம்பெனிகளுக்கு 22% லாபத்துல வரி, அதை 10% குறைத்தீர்கள். 1% குறைத்தாலே 50,000 கோடி. அப்ப 10% குறைச்சீங்கன்னா ஏறத்தாழ 50 லட்சம் கோடி. அந்த 50 லட்சம் கோடியை முதலாளிகளுக்கு குறைத்தவர்கள் நீங்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு பயம், நியாயமான பயம், தி அப்ரிகேஷன் இஸ் ரீசனபிள். வக்கீல் எல்லாம் வந்திருக்கீங்க, எலக்ட்ரோரல் பாண்டு 6,500 கோடி வந்திருக்கு, நீங்க இத்தனை கம்பெனிக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, இப்ப உச்சநீதிமன்றம் அது யார் யார் கொடுத்தாலும் சொல்ல சொல்லிட்டான். நான் சக்கரபாணி அமைச்சருக்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் கோடா பாண்டிட்டு இருக்குல்ல, ஒரு மந்திரி ஆனா எவ்வளவு சொத்து வச்சிருந்தேன், வெளியே வரும்போது எல்லாம் இருக்கல, கணக்கு இருக்குல்ல, நீ யோகியனா இருந்தா மோடிக்கு சொல்கிறேன், இந்த 6,500 கோடி கொடுத்த கம்பெனி அது, நீ எந்தெந்த கம்பெனிக்கு சலுகை காமிச்சிருக்க, இந்த ரெண்டையும் சேர்த்தா மோடியை ஜெயில போடணுமா இல்லையா? ஒருவேளை ஒத்து போனால், ஒருவேளை ஒத்து போனால், இந்த 6,500 கோடியில் ஒருவேளை சொல்கிறேன், ஒருவேளை பிஜேபிக்கு கொடுத்த 6,500 கோடியில் 1,000 கோடி ரூபாயோ 500 கோடி ரூபாயோ அதானி கொடுத்திருந்தால், அந்த 500 கோடி 1,000 கோடி ரூபாய் மோடிக்கு போக வேண்டிய லஞ்ச பணம் என்று நான் சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒருவேளை உண்மை வருமானால் மோடி மஸ்ட் பி ப்ராசிக்யூட்டட். ஒரு நாள் மோடியை ஜெயிலிலே நிறுத்தி வழக்கு தொடர்ந்து அவளை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய காலம் வரும். அதையும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதர் செய்யக்கூடும், செய்ய முடியும். ஒருவேளை ராஜா அப்படி பேசுறாரு, மேல கேஸ் போட்டா என்ன சொல்றேன், அந்த 6,500 கோடி யாரு கொடுத்தான்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்ட்டு போறேன். எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு சந்தேகம், பொது வாழ்க்கையில சந்தேகம் என்று வந்து விட்டால் தீர்த்து வைக்க வேண்டியது கடமை. 1,76,000 கோடி எங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாம் வந்தீங்களே, எல்லாம் ஊட்டி சோகனை போட்டீங்களே, பண்ணா மேல வேற 6வது டேப்புங்கிறாரு 60 டேப்பை விடுமோன நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். இந்த மண்ணில இஸ்லாமியர்கள் இணைந்துதானே வாழ்ந்தாங்க எத்தனை வருஷமா, அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக கூட இல்லை, அடிமலாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிற என்ன நியாயம்? குடியுரிமை சட்டம் ஒரு சட்டம், 3 நாடு ஆப்கானிஸ்தானம், வங்காளம், பாகிஸ்தான், இந்த 3 நாடுகளிலேயும் உள்ளே இருந்து உள்ள வெளியே இருந்து உள்ள வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? பிழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அகதிகளாக தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க சண்டை நடந்தப்ப, அவர்கள் எல்லோரும் இந்த மண்ணில இருக்கிறார்கள். தீவிரவாதிகள் தான் கண்டுபிடிங்க, நிறைவேற்றினால் ராஜாவே அகதி. இந்தியா 3 தடவை மந்திரியா இருந்தா, 5 தடவை எம்பியா இருந்தா, நானே அகதினா பாவம், இந்த ஊர்ல இருக்க அகமது பட்டேல் என்ன பண்ணுவாரு, இந்த ஊர்ல இருக்க அயூப் கான் என்ன பண்ணுவாரு, யாரை ஏமாற்றுவதற்கு? இன்னைக்கு வேற எடப்பாடி பழனிசாமி இப்ப பேட்டி பார்த்தேன், இப்ப பார்த்தேன் ஹோட்டல்ல, எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லை, நாங்களும் இந்தியாவை காப்பாற்றுவோம். என்ன எனக்கு ஒன்றும் புரியல, முள்ளு முனையில 3 கோளம் வெட்டி வச்சேன், 2 கோளம் பால், ஒண்ணுல தண்ணியே இல்லை, தண்ணியெல்லாம் குளத்துல மண்ணெடுத்தவன் 3 பேர், 2 பேத்துக்கு காலு கிடையாது, ஒருத்தனுக்கு கண்ணு, இப்படி சொல்லிட்டே போவான். தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லையா, ஆனா அவர் இந்தியாவை காப்பாத்து வரான், இது எந்த ஊர்ல லேகி வித்தன்னு தெரியலையே, நீ எனக்கு ஒண்ணு புரியல. நான் இப்போது சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 1 சீட் வந்தா, 2 சீட் வந்தா, வராதுங்கிறது சக்கரபாணியினுடைய கோஷம், இருக்கட்டும் நல்லது, வரக்கூடாது. ஒருவேளை வாதத்திற்காக வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரோ இருவரோ இல்ல 10 பேரோ 20 பேரோ அதிமுகவுக்கு வந்தால் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? அதை மட்டும் நீ சொல்லு, மூணு பேர் உள்ள இருப்பீங்க. ஏன்னா இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐக்கு பயப்படாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இன்னொரு கட்சி இல்லை. எனக்கு கிடைத்த செய்தி, கமல்நாத்தினுடைய நண்பர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், கேபினெட்ல என்னோட இருந்தார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்டேன், என்னையா கமல்நாத் போய் கட்சி மாறுறாருன்னு, இல்லைங்க அவரால் முடியல,
எனக்கு கிடைத்த செய்தி சொல்கிறேன், பத்திரிகையால் குடித்துக் கொள்ளுங்கள். அவர் சோனியா காந்திட்டே பேசுறாரு, என்னால முடியலமா, என்ன பிடிச்சி உள்ள போட்டுவாங்களா, கடைசி காலத்துல இருக்கேன், 80 வயதை நெருங்குகிறது, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, என்ன கொண்டுடுவானுங்க, எனக்கு ஒண்ணு புரியல, நான் போயிடலாமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டா இஸ்லாமியர்கள் வாழால் இந்த நாட்டை அடிமைப்படுத்தினார்கள். அவர்கள் வாழால் அடிமைப்படுத்துவதற்கு ஆதாரம் இல்லை, ஆனால் நீ ஈடியால், இன்கம் டாக்ஸால், சிபிஐயால் எல்லாவற்றையும் அடிமைப்படுத்துவது உண்மை. உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு குரல் தமிழகத்தில் இருந்து தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரல் எதை சொல்லுகிறது? பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். பாசிசம் என்றால் என்ன? பாசிசம் என்றால் ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி, எதிர்கட்சிகளை ஒடுக்குகின்ற ஒரு ஆட்சி, இனவெறியை தூண்டுகின்ற ஒரு ஆட்சி, செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மேன்மை தத்துவத்தை அல்லது சிலரை தாழ்த்துவதற்காக உரிய நெறிகளை கொண்டு போலீஸால், இராணுவத்தால் ஒரு சமுதாயத்தை அடக்கி ஒரு நாட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு தனி மனிதனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு பெயர் பாசிசம். அந்த பாசிசம் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறது என்று கண்டறிந்தது மட்டுமல்ல, அதை கொல்ல வேண்டும் என்பதற்காக எழுந்திருக்கின்ற ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர். திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே இயங்குகின்ற ஒரு மாநில கட்சி. இனத்தால் நாங்கள் திராவிடர்கள், மொழியால் நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கென்று சில பண்பாட்டு கூறுகள் உண்டு, அந்த பண்பாட்டு கூறுகள் உங்களோடு ஒத்து வருவது இல்லை, எனவே நாங்கள் தனித்த அடையாளத்தோடு இருக்க விரும்புகிறோம் என்று துவக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கம் தேசிய இயக்கத்திலே பங்கெடுத்த இயக்கம் அல்ல, ஆனால் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற துடிப்போடு இன்றைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறாரே, என்ன காரணம்? பேரறிஞர் அண்ணா அந்த இயக்கத்தை துவக்கினார். இந்த இயக்கத்தை துவக்கிவிட்டு அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றார். நாடாளுமன்றத்திலே நம்மை எல்லாம் பிரிவினைவாதிகளாக பார்த்தார்கள். அவர் பெருமையோடு சொன்னால், நாங்கள் திராவிடர்கள், திராவிட மரத்தை சார்ந்தவர்கள். அந்த திராவிட மரபினம் என்று சொல்லும்போது அந்த இனத்திற்கு இந்த வெளி உலகத்திற்கு சொல்லுவதற்கு சிறந்த வேறுபட்ட வெளிமைய கொள்கைகள் உண்டு. அது சமத்துவமாக இருக்கலாம், சுயமரியாதையாக இருக்கலாம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய மொழி வரலாறு, இவையெல்லாம் உங்களிலிருந்து மாறுபட்டது, நாங்கள் தனித்தவர்கள், அதற்காக நாங்கள் வங்காளிக்கோ, ஒரு மகாராஷ்டிரனுக்கோ, ஒரு மாற்று ராஜஸ்தானிக்கோ எதிரிகள் அல்ல என்று அண்ணா முழங்கினார். அந்த முழக்கத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இன்றைக்கு தனித்தமிழ்நாடு கேட்டோம், திராவிட நாடு கேட்டோம். அந்த தனித்தமிழ் நாட்டை, திராவிட நாட்டை கேட்க கூடாது என்பதற்காக பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி கேட்டால் அந்த கட்சியை கலைத்து விடலாம், அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொன்னார்கள். அந்த சட்டம் வந்தபோது சொன்னார் அண்ணா, சொன்னார் நாங்கள் கோரிக்கையை கைவிட்டு விட்டோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார், எங்களை பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறீர்களே, இந்த பிரிவினைவாதிகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த தேசத்தை ஒருமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவுன்சில் ஆரம்பித்திருக்கிறீர்களே, ஜவஹர்லால் நேரு அவர்களே, பிரதமர் அவர்களே என்று ராஜ்யசபாவில், நாடாளுமன்றத்தினுடைய மேலவையிலே அண்ணா பேசினார். நேஷனல் இன்டகிரல் கவுன்சில், இன்டகிரேஷன் கவுன்சில், இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு கவுன்சில் போட்டிருக்கிறீர்கள், தேசிய ஒருமைப்பாட்டு குழு, எங்களை பிரிவினைவாதி என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் தனி மரபினத்தை சேர்ந்தவர்களே தவிர இந்தியாவுக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் என்ன விந்தை என்றால், என்ன வேடிக்கை என்றால், என்ன நகைச்சுவை என்றால், பண்டித நேரு அவர்களே திரும்பி பாருங்கள் உங்கள் உத்தரவை. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு குழு என்று வைத்துவிட்டு அதற்கு தலைவர் யாரை போட்டிருக்கிறார் என்றால், சிபி ராமசாமியை போட்டிருக்கிறீர்கள், ஐயங்கார். அந்த சிபி ராமசாமி ஐயங்கார் யார்? திருவாங்கூர் சனாதனத்தில் திவானாக இருந்தவர், பிரிட்டிஷ் கவுன்சிலே சட்ட அமைச்சராக இருந்தவர், புனே பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர். அது மட்டுமல்ல அவருக்கு பெருமை, நேரு அவர்களே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து பாருங்கள், இந்தியாவிலே 546 தேசங்கள், சமஸ்தானங்கள், சிறு சிறு சமஸ்தானங்கள், இங்கே இருக்கின்ற சின்ன சமஸ்தானம் இருக்கிறதே புதுக்கோட்டை உட்பட, அப்படி சிறு சிறு சமஸ்தானங்கள் இந்தியாவில் இல்லாத நேரத்தில், நம்மோடு அவர்கள் இல்லாத நேரத்தில் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த 546 சமஸ்தானங்களையும் இந்தியாவோடு இணைய வேண்டும் என்று சொன்னபோது, விருப்பம் கேட்டபோது, திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய திவானாக இருந்த இந்த சிபி ராமசாமி தான், நாங்கள் பாகிஸ்தானோடு போகிறோம் என்று சொல்லி ஜின்னாவிடம் போய் பேரம் பேசிவிட்டு வந்த அந்த ஆளை போய் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு தலைவராக போட்டிருக்கிறீர்களே, எங்களை பிரிவினைவாதம் என்கிறீர்களே, ஒரு பிரிவினைவாதியை கொண்டு வந்து தலைவராக போட்டிருக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டபோது நேரு விக்கித்து போனார், பதில் சொல்ல முடியவில்லை.
வருத்தம் தெரிவித்தார். இதையெல்லாம் நாங்கள் சொல்லுவதற்கு காரணம், அண்ணா காலத்திலேயே தொடங்கியது, இந்தியா ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டும் என்று நேரு செய்த தவறை சுட்டிக்காட்டிய இயக்கம் இந்த இயக்கம். அதற்கு பிறகு கலைஞர் வந்தார், இந்தியாவிலே நாங்கள் மாநில கட்சி, ஆனால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது, மிசா இங்கே திணிக்கப்பட்டது. இந்திரா காந்தி என்ன சொன்னார் பிரதமர், என்னை எதிர்க்காதீர்கள், நாம் நேசத்தோடு இருக்கிறோம், நீங்களும் நானும் கூட்டணியில் இருக்கிறோம். மொரார்ஜி தேசாய் எதிர்க்கிறார் எனக்கு புரிகிறது. இந்தியாவினுடைய இரண்டாவது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் எதிர்க்கிறார் எனக்கு புரிகிறது. வடபுலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் புரிகிறது. நீங்களும் நானும் நட்பாக இருக்கிறோம், என்னை ஏன் எதிர்க்கிறீர்கள், எதிர்க்காமல் இருங்கள், உங்கள் ஆட்சியை இன்னும் ஓராண்டு காலம் அதிகரித்து தருகிறேன், நீட்டித்து தருகிறேன் என்று சொன்னவர் இந்திரா காந்தி. அப்போது சொன்னார், இல்லை, ஜனநாயகத்தின் குரல் வலையை நீங்கள் நெறித்தால் எனக்கு ஆட்சி பெரிதல்ல, ஜனநாயகம் தான் பெரிது என்று சொல்லி பதவியை தூக்கி எறிந்து விட்டு பல நண்பர்களை பல தோழர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு அதே இந்திரா காந்தி அம்மையாரை அழைத்து வந்து கடற்கரையில் நான் செய்தது தவறுதான், வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்திரா காந்தியை வருத்தம் தெரிவிக்க வைத்த ஒரு மகத்தான தலைவன் முத்துவேல் கருணாநிதி என்கின்ற கலைஞர், இருந்த மனிதன். அவருடைய பெயரோடு தான் இன்றைக்கு தன் பெயரை இணைத்துக் கொண்டு எப்படி அண்ணா ஜனநாயகத்திற்கு குரல் கொடுத்தாரோ, எப்படி கலைஞர் ஜனநாயகத்திற்கு குரல் கொடுத்தாரோ, அதை போல இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு, இல்லை, இந்தியாவை காப்பாற்றப் போகின்ற ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் இன்றைக்கு குரல் கொடுத்திருக்கிறார் என்கின்ற பெருமிதத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். உங்களையெல்லாம் நான் பார்க்கிறேன், எனக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு பொய் வழக்கிலே சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருந்து கொண்டு கரூரில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் என்று நிரூபித்து காட்டிய அந்த செந்தில் பாலாஜியை நான் உங்களோடு சேர்ந்து இங்கே இருந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சிறை என்றால், சித்திரவதை என்றால், சிலுவையை தூக்க வேண்டும் என்று சொன்னால் கலைஞரின் தம்பிமார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி தொண்டன் தயங்க மாட்டான் என்பதற்கு ராஜாவே உதாரணம். அந்த ராஜா சொல்லுகிறேன், செந்தில் பாலாஜி வெளியே வருவார், உங்கள் முகத்திரையை கிழிப்போம். எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம், கொஞ்சம் நேரம் அதிகமாக விட்டது. நான் கூட வருத்தப்பட்டேன், அங்கிருந்து பெரம்பூர் போகணும், அதுக்கு பிறகு நான் நீலகிரி போகணும் நாளைக்கு. ஆனால் ஒரு விதத்தினுடைய வேலைப்படுவை குறைத்திருக்கிறார்கள். சக்கரப்பாணியாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மேயராக இருந்தாலும், இந்த ஆட்சியினுடைய சாதனையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இப்போ இல்லை, எல்லாத்தையும் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நேராக நான் பாசிசத்துக்கு வந்தால் போதும், மோடியை ஒரு குடி பிடிச்சா போதும், அந்த பாதி வேலை மிச்சம். நாடாளுமன்றத்தில் நான் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கிறேன், சக்கரபாணிக்கு சொல்கிறேன், செல்லபாண்டியனுக்கு சொல்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், மத்தியில் இணையமைச்சராக இருந்தேன், வாஜ்பாய் இருந்தேன், அதற்கு பிறகு மன்மோகன் சிங் இருந்திருக்கேன், 2 முறை அவரோடு அமைச்சராக இருந்திருக்கிறேன், நான் தேவகவுடா பிரதமரை பார்த்திருக்கிறேன், குஜராலை பார்த்திருக்கிறேன், வாஜ்பாயை பார்த்திருக்கிறேன், அவரோடு அமைச்சராக இருந்திருக்கிறேன். என்னுடைய 25 ஆண்டு கால நாடாளுமன்ற வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன், எத்தனையோ தலைவர்களை பார்த்து விட்டேன், பல பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இந்நேரத்தில் ரீங்காரம் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பிரதமரும், அது வாஜ்பாயாக இருந்தாலும், மன்மோகன் சிங்காக இருந்தாலும், குஜராத் இருந்தாலும், குஜராத்தாக இருந்தாலும், தேவகோடாக இருந்தாலும், நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தால் வெளிநாட்டுக்கு போகவே மாட்டார்கள், போகக்கூடாது என்பது மரபு. இந்தியாவினுடைய 140 கோடி மக்களும் தேர்ந்தெடுத்து 542 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் அமர வைத்து இந்தியா எப்படி போய்கொண்டிருக்கிறது, என்ன சட்டங்கள் தேவை, என்ன திட்டங்கள் தேவை, யார் தவறிழைக்கிறார்கள், எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்க வேண்டிய மரபு பொறுப்பு எல்லா பிரதமருக்கும் உண்டு. நான் பார்த்திருக்கேன், வாஜ்பாய் பிரதமர் அவருக்கு எனக்கு ஒரே கேள்வி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இன்னைக்கு எய்ம்ஸ்ங்கிறீங்களே, மதுரைக்கு வரலங்கிறீங்களே, இந்த எய்ம்ஸை வந்து வெளியே கொண்டு வந்தது யார் தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைக்கு கலைஞரால் அனுப்பி வைக்கப்பட்ட 33 வயது நிரம்பிய ஆராசா தான் அதை கொண்டு வந்தேன். என்ன காரணம், வாஜ்பாய் உட்கார்ந்து இருந்தார், என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள், பல மாநிலத்தினுடைய எம்பிக்கள் கேட்டார்கள், எங்கள் ஊரில் மலேரியா, எங்கள் ஊரில் எய்ட்ஸ், எங்கள் ஊரில் காசநோய், டி மருந்து கூட மாத்திரை கொடுனாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், சுகாதாரம் என்பது மாநிலத்தினுடைய பட்டியலிலே வருகிறது, மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது. பணம் எங்க பணம், எல்லா நோய்க்கும் நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் நேரடியாக செய்வதில்லை, அது உங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, மாவட்ட மருத்துவமனையிலிருந்து, பெரிய கீழே இருக்கின்ற எல்லா மருத்துவமனைகளுக்கும் 80% நிதியை நாங்கள் தான் தருகிறோம், ஆனால் எங்களால் நேரடியாக செய்ய முடியாது, எனவே உங்கள் மாநில அரசாங்கத்திலிருந்து கருத்துருவை அனுப்புங்கள், நான் தருகிறேன் என்று சொல்லுவேன். சில நேரத்தில் சண்டை வரும், இதை வாஜ்பாய் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் கேள்வி நேரம் முடிந்தது,
எனக்கு ஒரு சீட்டு வந்துச்சு. பிரதமர் உங்களை வீட்டுக்கு அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற அலுவலகத்துக்கு அழைக்கிறார். இதெல்லாம் நான் புத்தகத்தில் சொல்கிறேன், புதுசாக நான் சொல்ல புத்தகத்தில் ஏற்கனவே எழுதிட்டேன். எழுதி ஆங்கிலத்திலையும் வந்துருச்சு, தமிழ்லையும் வந்துருச்சு. ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம். கலைஞருடைய பிள்ளைங்க, ஸ்டாலினோட தம்பிகள். நான் பயந்துட்டு போன எதிர்கிட பிரைவசி நம்மளை கூப்பிடுறாருன்னு அவர் சொன்னார். ராஜா உங்கள் பதிலெலாம் நல்லாயிருக்கு, தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாநில சர்க்கார் தான் நாங்கள் நம்பி வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டார். நான் திமுக, கலைஞருக்கு தான் பயம் இருக்கும். கலைஞருக்கிற ஆளுமை அவர் எம்பியா எப்படி பார்க்கும்போது ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்குமோ, ஒரு அன்பு இருக்குமோ, அதே மாதிரி ஒரு 93 வயது வரை அவர் அறைக்குள்ளே போகிற போதெல்லாம் அப்படித்தான் நாங்கள் உணர்வோம். அவ்வளோ மகத்தான தலைவர். ஆனால் வாஜ்பாய் என்னதான் பிரதமராக இருந்தால் நமக்கு தலைவர் இல்லைல்ல, அதனால நம்ம துடுக்கா சின்ன வயசு வேற. சார் நான் என்னன்னு சொல்லிட்டுமா சார், சொல்லுங்க. பண்டித நேருவுக்கு பிறகு எந்த பிரதமருக்கும் மருத்துவத்துறையில் சுகாதாரத்துறையில் போதுமான புரிதலும் இல்லை, பார்வையும் இல்லை. என்ன அவர் என்ன நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். அப்ப சொன்ன, ஒரு பண்டித நேரு டெல்லியில எய்ம்ஸ் ஆரம்பிச்சார், பாண்டிச்சேரியில ஜிப்சர் ஆரம்பிச்சார், ஜிப்மர் ஆரம்பிச்சார், சண்டிகர்ல ஜிப்மர் ஆரம்பிச்சார், நிமான்ஸ் ஆரம்பித்தார் எங்க ஹைதராபாத்ல. இப்படி இந்தியாவிலே இருக்கின்ற பல இடங்களில் தேசிய ஆராய்ச்சி நிலையங்களை மருத்துவத்துறையிலே நிறுவிய ஒரே பிரதமர் அவர் தான். அதற்கு பிறகு வந்த எந்த பிரதமருக்கும் போதுமான பார்வையும் இல்லை, புரிதலும் இல்லை. என்ன இப்படி சொல்றீங்க, உண்மைதாங்க என்ன? அவர் சொன்னார், அவருடைய செயலாளர் அழைத்தார், இந்த வாரத்தினுடைய இறுதியில் ராஜாவை கூப்பிடுங்க, ஹெல்த் செக்ரட்டரி கூப்பிடுங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி கூப்பிடுங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி கூப்பிடுங்கன்னார். கூட்டம் போட்டோம். அன்றைக்கு எடுத்த முடிவுதான், இந்தியாவில் 10 எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அறிவித்தோம். இதையெல்லாம் என்ன பெருமிதத்தை சொல்லல, பிரதமர்னா அப்படி இருக்கணும், நாடாளுமன்றத்துக்கு வரணும், என்னன்னு கேட்கணும். நான் சொல்லுகிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நரேந்திர மோடி என்கின்ற பிரதமரை நாடு பார்த்தது உண்டா? டிவியில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை. நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்திற்கு வராத ஒரு பிரதமரை இந்தியா பெற்றிருக்கிறது என்பது அருவறுப்பான அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து நிகழ்த்தி விட்டு எனக்கு 56 இன்ச்சு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்ற ஒரு ஜனநாயகவாதி பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்றாருங்க, எனக்கு இந்த புள்ளி வரத்துக்குள்ள போறதுக்கு நேரம் இல்லை, இந்த தேசத்தை காப்பாற்றுன இதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அதாவது ஒரு பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விட்டு பேசினா என்ன பேசுவாங்க? 2 விஷயம் பேசுவாங்க. என்னென்ன திட்டங்களை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் வருகின்ற ஆண்டில், இன்னொன்று இந்தியாவை எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, அண்டை நாடுகள் என்ன பாதுகாப்பு இருக்கிறது, நம்முடைய வெளியுறவு கொள்கை என்ன, வளர்ச்சி திட்டங்கள் என்ன, அடுத்த 5 ஆண்டுகளில் எட்டப்போகிற இலக்கு என்ன, இதுதான பேசணும். வெளியே வந்து எதனாலும் பேசலாம், நீ இந்திரா காந்தி ஒளியன்னு சொல்லுங்க, ஜவஹர்லால் நேரு ஒளியன்னு சொல்லுங்க, அது வேற. ஆனா கோட்டையிலே குடியேற்றுகிற போது நீங்கள் பிரதமர் அளந்து பேசணும். அங்க போய் பேசுறாரு, என்ன பேசுறாரு தெரியுமா? இந்த நாட்டை 75 ஆண்டு காலமாக குட்டிச்சவர் ஆக்கியது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் என்ன செய்ய தெரியுமா? கரப்ஷன், நெப்போட்டிசம், அப்பீஸ்மெண்ட். கரப்ஷன் ஊழல், நெப்போட்டிசம் குடும்ப ஆட்சி, அப்பீஸ்மெண்ட் இஸ்லாமியர்களை தாஜா செய்து அவர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிரதமர் கொடியை ஏற்றி வைத்து விட்டு பேச வேண்டிய பேசாது. ஒரு தேர்ட் பொலிட்டீசியன் ஈவன் ஹி கேனாட் ஸ்பீக். ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி தேசிய கொடியை ஏற்றிவிட்டு பேச மாட்டான். இந்தியாவுடைய பிரதமர் பேசினார், பதில் சொல்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு வந்தோம், பேச விட்டாங்களா? இந்த நாடாளுமன்றம் மாதிரி நான் ஒரு நாடாளுமன்றம் பார்க்கல, உங்களுக்கு தெரியுமா? இந்த நாடாளுமன்றம் மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கல. எத்தனை தரம் நாங்கள் போராட்டம், கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தமிழகத்தில் இருந்து போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர், 39 பேர் கருப்பு சட்டையோட போய் நிற்கிறோம். 310 பேர் எங்களை எதிர்ப்பதற்காக அங்கிருந்து வர்றான், காவி துண்டு போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் உள்ள வரோம். நாங்க 40 பேர் எந்திரிச்சோம், தந்தை பெரியார் வாழ்கணும், உட்காந்துட்டான். அவனுக்கு புரியல, என்ன நம்ம ராமரை கூப்பிடுறோம், இவர் ராமசாமின்னு ஒராளை கூப்பிட்டு, நாங்க என்ன ராமருக்கு விரோதியா? என்ன காரணம்? உண்மையும் சத்தியம் அவரிடத்துல இல்லை. நீங்க அப்பீஸ்மெண்ட் என்று சொல்லுகிறீர்களே, கரப்ஷன் என்று சொல்லுகிறீர்களே, எங்களை பார்த்து, காங்கிரஸை பார்த்து. நாங்க காங்கிரஸ் ஒண்ணு வக்காலத்து வாங்கல, அப்பவும் முந்திரா ஊழல் நடந்துச்சு. முந்திரா ஊழல் ஒரு பெரிய ஊழல், நேரு பிரதமராக இருக்கும்போது நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அதுல டிடி கிருஷ்ணமாச்சார் நம்ம ஊர் மந்திரி தான் மாட்டினார், அவர் ரிசைன் பண்ணார். அந்த ஊழலை கொண்டு வந்தது யார் தெரியுமா? சாட்சாத் பண்டித நேருனுடைய மருமகன், இந்திராவினுடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி. சொந்த மருமகன் பிரதமராக இருக்கிற நேருவை பார்த்து, நேரு அவர்களே உங்கள் ஆட்சியில ஊழல் நடக்கிறது, நேருக்கு நேராக குற்றஞ்சாட்டினார்கள். போய் கேட்டாங்க, நேரு உங்க மருமகன் தானே, உங்க பொண்ணோட புருஷன் தானே, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாதான்னு காங்கிரஸ்காரன் கேட்டாங்க. இல்லை,
ஜனநாயகத்தின் குரல் வலையை எங்கள் வீட்டிலே இருந்தாலும் நான் நெரிக்க மாட்டேன், அவர் பேசட்டும், உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன பிரதமர். அவரை பார்த்து நேரான குட்டிச்சவராய் போச்சு நாடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன கேட்கறேன் சார், நான் பத்திரிகாரை வந்திருக்கீங்க. அலிகேஷன் அண்ட் கவுண்டர் அலிகேஷன் ஆர் குவைட் காமன் இன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு குற்றவாளி ஒரு புகார் சொல்லுவதும் அந்த புகாரை மறுப்பதும் இயற்கை. அது அரசியல் எப்பவுமே இருக்கணும். 176,000 கோடிங்களே என் பேர்ல நான் ஓடி ஒழிஞ்சிட்டேனா? என்னை நாடாளுமன்றத்துக்கு வராமல் தடுத்தீங்களே தவிர நான் பேச மறுத்தனா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? 1785 வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல், அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு. இங்கிலாந்துல பிரிவிசி கவுன்சில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. அவன்கிட்ட சொன்னாங்க, பொட்டியரி சாட்சி சொல்லியா, நீ வெளியே வந்துடலாம், நான் போக மாட்டேன்ட்டான். வாரன் ஹேஸ்டிங் காலத்துல இருந்து கடைசியா இந்திரா காந்தி தண்டிக்கப்பட்டாரு, அவர் வரை ஊழல் வழக்கில குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி, ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், பொட்டியரி சாட்சி சொல்லி வாடா மாமனன் கூட்ட வரலாறு உண்டா? அந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கலைஞரின் தம்பியான எங்களுக்கு தான் உண்டு. நாங்க ஒண்ணு ஊழலுக்கு பயப்படல, ஆனா ஊழல் ஊழல் என்று சொல்லிவிட்டு அந்த ஊழலுக்கு நீங்கள் பதில் சொல்ல வந்தீர்களா? கேட்டா கண்டெம்டா போட்டுமீங்க, சுப்ரீம் கோர்ட்ட சொல்லிட்டாங்க அதானி வழக்கில் ஒண்ணு இல்லைன்னு. அதானி வழக்கில் ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அப்புறம் வரேன். நான் கேட்பதெல்லாம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த பிரதமர் நாடாளுமன்றத்தை மதித்தாரா? என்ன சொன்னோம் அதானி மீது? என்ன குற்றச்சாட்டு? ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், மெனிபுலேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ், பங்குகளை உயர்த்தி காட்டி பிம்பத்தை காட்டி அதிகப்படியாக காட்டி அதிக லாபத்தை ஈட்டிருக்கிறார், அது ஒன்று. அக்கவுண்டிங் ஃப்ராட், அவருடைய அக்கவுண்ட்ல எல்லாம் ஃப்ராட் பண்ணியிருக்கார். எத்தனை நாடுகள்ல? 20 நாடுகள்ல போய், ஆஸ்திரேலியாவில் போய் தப்பு பண்ணியிருக்கார், பங்குகளை கூட்டி காட்டியிருக்கார். நம்முடைய பாரத் பெட்ரோலத்திலிருந்து பணம் வாங்கியிருக்கார், நம்ம எல்ஐசி பணத்தை 1,000 கோடி வாங்கியிருக்கார். இவற்றை எல்லாம் உள்ள போட்டு தப்பு பண்ணி மெனிபுலேஷன் பண்ணி இந்தியாவுடைய இரண்டாவது அல்ல உலகத்தினுடைய 2வது பணக்காரனாக வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய முறைகேடு, மிகப்பெரிய மோசடி என்று சொன்னது நாம் அல்ல, அமெரிக்காவில் இருக்க ஹிண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் சொன்ன போது பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம். நாங்கள் ஒன்றும் சொல்ல, நீ குற்றவாளின்னு சொல்ல, அதானியை அக்கவுண்டிங் ஃப்ராட் என்று சொன்னால் பிரதமர் அவர்களை நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க, நான் தான் பேசினேன். பிரதமர் அவர்களை நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, இந்த நாட்டு கூட்டிட்டு போனீங்கல்ல, நீங்க கூட்டிட்டு போன ஒரு ஆளு, நீங்க கையெழுத்து போட வச்ச ஒரு ஆளு, நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடும்போது ஆஸ்திரேலியாவில் இலங்கையில் நீங்க கூட்டிட்டு போய் கையெழுத்து போடுகிற போது நீங்க தானே சாட்சி, உங்க ஃபிளைட்ல தானே வந்தாரு, அவரை ஃப்ராடுங்கிறானே, பெரிய ஊழல்ங்கிறானே, உங்க பதில் என்னன்னு தான் கேட்டோம். நாடாளுமன்றத்திலே 15 நாட்கள் முடக்கினோம். ஏன் பயம்? நீ பாகிஸ்தானை பார்த்து பயப்பட மாட்டல, சைனாவை பார்த்து பயப்பட மாட்டல, 56 இன்ச்சுக்கு பெரிய அப்படியே சூறாதி சூரம் தானே. திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்லவில்லை? நான் ராஜா நேரடியாக குற்றம் சாட்டின பாலு கூட என்னை பயமுறுத்தினேன். எப்பா டே தூக்கி போற, ஒன்னு தூக்கி போற, நான் சொன்னேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அகார்டிங் டு தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், அதானி கமிட்டட் எ ஃப்ராட், யூ ஆர் எ ஃப்ரெண்ட், இஃப் யூ ஆர் கீப்பிங் சைலன்ஸ் ஐ மே நாட் என்டைட்டட் டு சே யூ ஆர் ஆன் எ ஃப்ராட். அவர் மோசடிக்காரர், ஃப்ராட் செய்திருக்கிறார் என்றால் அவரை கூட்டிக் கொண்டு போனீர்களே, நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்லாவிட்டால் உங்களை நான் ஃப்ராட் என்று சொல்லக்கூடாதற்கு என்ன உத்தரவாதம், என்ன தவறுனு கேட்டேன். ஒண்ணு, அதுக்கு சைலன்ஸ். அடுத்த நாள்ல போகும்போது ராஜா ஹவாரின்னு போயிட்டார். என்ன காரணம்? எதுக்குமே பதில் சொல்லி ரஃபேல் ஊழல். நான் இப்ப கூட ஊழல்வாதி மோடின்னு சொல்ல விரும்பல. உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்வதற்கு யோகிதையும் தகுதியும் நாணயமும் மன வலிமையும் இல்லாத ஒரு பிரதமர் கோலையா இல்லையா? அந்த கோலை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப ஊழலை பற்றி பேசுறவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? இன்னைக்கு வந்திருக்க, நீங்க எல்லாம் யாருமே சரியா படிக்கல, யாராலும் பேசுவீங்கன்னு பார்த்தேன். எலக்ட்ரோரல் பாண்ட், தேர்தல் நன்கொடை அப்படின்னு எலக்டோர், இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம், அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு எலக்டோரல் பாண்டுன்னு 6,500 கோடி கொடுத்துருக்காங்க செக்கில், அதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டம் கொண்டு வரோம். இப்படி எலக்டோரல் பாண்டு என்று சொல்லுகின்ற தேர்தல் நன்கொடையை ஒரு அரசியல் கட்சி ரகசியமாக வெளியே சொல்லாம வாங்குறது தப்புன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் சொல்லிடுச்சு, ஆமா அயோக்கியத்தனம், வாங்கினது தப்புனாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கோர்ட் சொல்லிடுச்சு இல்ல, கரூரில் இருந்து கொண்டு நான் ஓடிக்கு கேட்கிறேன், எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அதானிக்கு உதவினீர்கள், எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அம்பானிக்கு உதவினீர்கள், எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் உதவினீர்கள், எங்களுடைய குற்றச்சாட்டு 10% இருந்த அந்த வரியை, 22% இருந்த வரியை
தனியார் கம்பெனிகளுக்கு 22% லாபத்தில் வரி, அதை 10% குறைத்தீர்கள். 1% குறைத்தாலே 50,000 கோடி. அப்ப 10% குறைச்சீங்கன்னா ஏறத்தாழ 50 லட்சம் கோடி. அந்த 50 லட்சம் கோடியை முதலாளிகளுக்கு குறைத்தவர்கள் நீங்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு பயம், நியாயமான பயம். தி அப்ரிகேஷன் இஸ் ரீசனபிள். வக்கீல்லாம் வந்திருக்கீங்க, எலக்டோரல் பாண்ட் 6,500 கோடி வந்திருக்கு, நீங்க இத்தனை கம்பெனிக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இப்ப உச்சநீதிமன்றம் அது யார் யார் கொடுத்தாலும் சொல்ல சொல்லிட்டான். நான் சக்கரபாணி அமைச்சருக்கு சொல்றேன், எல்லாத்தையும் கோடா பாண்டிட் இருக்குல்ல. ஒரு மந்திரி ஆனா எவ்வளவு சொத்து வச்சிருந்தேன், வெளியே வரும்போது எல்லாம் இருக்குல்ல, கணக்கு இருக்குல்ல. நீ யோகியனா இருந்தா மோடிக்கு சொல்லுகிறேன், இந்த 6,500 கோடி கொடுத்த கம்பெனி அது, நீ எந்தெந்த கம்பெனிக்கு சலுகை காமிச்சிருக்க, இந்த ரெண்டையும் சேர்த்தா மோடிய ஜெயில பண்ணுமா இல்லையா? ஒருவேளை ஒத்து போனால், ஒருவேளை ஒத்து போனால், இந்த 6,500 கோடியில் ஒருவேளை சொல்லுகிறேன், ஒருவேளை பிஜேபிக்கு கொடுத்த 6,500 கோடியில் 1,000 கோடி ரூபாயோ 500 கோடி ரூபாயோ அதானி கொடுத்திருந்தால், அந்த 500 கோடி 1,000 கோடி ரூபாய் மோடிக்கு போக வேண்டிய லஞ்ச பணம் என்று நான் சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒருவேளை உண்மை வருமானால் மோடி மஸ்ட் பி ப்ராசிக்யூட்டட். ஒரு நாள் மோடியை ஜெயிலிலே நிறுத்தி வழக்கு தொடர்ந்து அவளை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய காலம் வரும். அதையும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதர் செய்யக்கூடும், செய்ய முடியும். ஒருவேளை ராஜா அப்படி பேசுறாரு, மேல கேஸ் போட்டா என்ன சொல்றேன், அந்த 6,500 கோடி யாரு கொடுத்தான்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்ட்டு போறேன். எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு சந்தேகம். பொது வாழ்க்கையில சந்தேகம் என்று வந்து விட்டால் தீர்த்து வைக்க வேண்டியது கடமை. 176,000 கோடி எங்க வச்சிருக்கு பாத்தீங்களா? இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ எல்லாம் வந்தீங்களா? எல்லா வீட்டுக்கும் சோகனம் போட்டீங்களா? பண்ணா மேல வேற 6வது டேப்புங்கிறாரு, 60 டேப்பை விடுமோன நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். அப்ப இவ்வளவு ஊழலையும் பண்ணிட்டு காங்கிரஸ் 70 ஆண்டு காலமாக ஊழல், அப்புறம் அப்பீஸ்மெண்ட் இஸ்லாமியர்களுக்கு, அவங்களை தாஜா பண்ணி நம்ம ஓட்டு வாங்குறோமா இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள்? அதாவது என்ன, நான் என்ன கேட்கறேன், அதை விட இன்னொன்று சொல்றாரு பாருங்க, 1000 ஆண்டு கால அடிமைத்தனம் ஒழிந்தது எப்போ, 370 எடுத்தப்ப மசூதியை இடிச்சப்போ. 1000 ஆண்டு காலம் அடிமைத்தனை சிலேவரி ஒழிஞ்சதுன்னு சொன்னா, இப்போ வெள்ளைக்காரன் அடிமைன்னு நம்ம சொல்கிறோம், அடிமை ஆட்சியை ஒழித்து விட்டோம் வெள்ளைக்காரன், ஏன்னா வெள்ளைக்காரன் அங்கிருந்து ஆண்டான். சுப்ரீம் கோர்ட்டை பிரிவிசி கவுன்சில் தான், லண்டனில் இருந்து கொண்டு வைஸ்ராய்களை அனுப்பினார்கள், லண்டனில் இருந்து கொண்டு துரைமார்களை ஐசிஎஸ் படித்தவர்களை அனுப்பினார்கள், அவர்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்போ ஆட்சி நம்முடைய ஆட்சி அல்ல, இங்கிருந்து ஆட்சி அல்ல, அங்கிருந்து நம்மளை அடிமைப்படுத்தினார்கள், அடிமை ஆட்சி. இப்போ இஸ்லாமியர் என்ன கோயித்திருந்து நடத்தினானா? எந்த இஸ்லாமிய மன்னராவது அபுதாபியிலிருந்து பண்ணாங்களா, ஆப்கானிஸ்தான் பண்ணாங்களா? மதம் உள்ளே வந்தது எல்லாம். இப்போ ஓமன் மட்டும் ஆரியர்களா யாரு? இப்ப நீ சொல்ற மதம் எங்க மதம்? அது நீங்க சொல்லுகிற மதம் இந்த மதமாக இருந்தால் எங்க வா வா, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் போட்டு சாராயத்தை வச்சு படப்போம் எங்க கருப்பண சாமிக்கு, உன் மதம் தானே, வா மாவன நீ சாப்பிடு, நீ அதை சாப்பிட்டீனா நானும் இந்து நீயும் இந்து, சரி வா. ஏன் நீயும் வெளியே இருந்து வந்த கைபர் குழந்தைகள் வெளியா, அந்த மதமும் வந்துச்சு, ஓ மதமும் வந்துச்சு, இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மதங்கிறீங்க. ஆனால் நாங்கள் கேட்க விரும்புவது ஜவஹர்லால் இருக்கிற பார்வை, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாவர்களுக்கும் இருந்த பார்வை. இந்த மண்ணில இஸ்லாமியர்கள் இணைந்துதான வாழ்ந்தாங்க எத்தனை வருஷமா, அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக கூட இல்லை, அடிமலாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார், என்ன நியாயம்? குடியுரிமை சட்டம் ஒரு சட்டம், 3 நாடு, ஆப்கானிஸ்தானம், வங்காளம், பாகிஸ்தான், இந்த 3 நாடுகளிலேயும் உள்ளே இருந்து உள்ள வெளியே இருந்து உள்ள வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? பிழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அகதிகளாக தஞ்சமடைஞ்சிருக்காங்க. சண்டை நடந்தப்ப அவர்கள் எல்லோரும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். தீவிரவாதிகள் தான் கண்டுபிடிங்க, தவறு நடந்தா கண்டுபிடிங்க. ஆனால் உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பெர்த் சர்டிபிகேட் இருந்தா தான், பிறப்பு சான்றிதழ் இருந்தா தான் வருவீங்க, என்ன நியாயம்? எனக்கே பிறப்பு சான்றிதழ் இல்லையே, உண்மையை சொல்லட்டுமா, என் டேட் ஆஃப் பர்த் ஒரிஜினல் இல்லை, என் டேட் ஆஃப் பர்த் 26/10/64 சக்கரபாணி. ஆனால் ஸ்கூலில் போய் எங்கள் மாமா தான் ஹெட்மாஸ்டர். சேர்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, சீக்கிரம் சேர்க்கணும், ரொம்ப சுட்டியாக இருக்கான்னு சேர்க்கறதுக்கு பார்த்தா 10/5/63 போட்டாங்க. 10/5 மே மாதம், மே மாசம் வந்தால் ஜூன் மாதம் சேர்க்கலாம், 5 வருஷம். டே நீ சொல்ற மாதிரி குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றினால் ராஜாவே அகதி. இந்தியா 3 தடவை மந்திரியாக இருந்தேன், 5 தடவை எம்பியாக இருந்தேன், நானே அகதினா பாவம் இந்த ஊரில் இருக்க அகமது பட்டேல் என்ன பண்ணுவார், இந்த ஊரில் இருக்க அயூப் கான் என்ன பண்ணுவார், யாரை ஏமாற்றுவதற்கு? இன்னைக்கு வேற எடப்பாடி பழனிசாமி இப்போ பேட்டி பார்த்தேன், இப்போ பார்த்தா ஹோட்டலில், எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லை, நாங்களும் இந்தியாவை காப்பாற்றுவோம். என்ன எனக்கு ஒன்றும் புரியல, முள்ளு முனையில் 3 கோளம் வெட்டி வச்சேன், 2 கோளம் பால், ஒன்றில் தண்ணியே இல்லை, தண்ணியெல்லா குளத்தில் மண்ணெடுத்தவன் 2-3 பேர், 2 பேத்துக்கு கால் கிடையாது, ஒருத்தனுக்கு கண்ணு, இப்படி சொல்லிட்டே போவான்.
தேசிய கட்சியோட கூட்டணி இல்லையா, ஆனா அவர் இந்தியாவை காப்பாத்துவாரான். இது எந்த ஊர்ல லேங்கி வித்தன்னு தெரியல, நீ எனக்கு ஒண்ணு புரியல. நான் இப்போது சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு ஒரு சீட் வந்தா, ரெண்டு சீட் வந்தா வராதுங்கிறது சக்கரபாணியினுடைய கோஷம், இருக்கட்டும் நல்லது, வரக்கூடாது. ஒருவேளை வாதத்திற்காக வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரோ இருவரோ இல்ல பத்து பேரோ இருபது பேரோ அதிமுகவுக்கு வந்தால் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? அதை மட்டும் நீ சொல்லு. மூணு பேர் உள்ள இருப்பீங்க. ஏன்னா ஈடு இன்கம் டேக்ஸ் சிபிஐக்கு பயப்படாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இன்னொரு கட்சி இல்ல. எனக்கு கிடைத்த செய்தி, கமல்நாத்தினுடைய நண்பர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், கேபினெட்ல என்னோட இருந்தார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்டேன், என்னையா கமல்நாத் போய் கட்சி மாறுறாருன்னு. இல்லைங்க, அவரால் முடியல. எனக்கு கிடைத்த செய்தி சொல்கிறேன், பத்திரிகைகள் குடித்துக் கொள்ளுங்கள், அவர் சோனியா காந்திகிட்டே பேசுறாரு, என்னால் முடியலம்மா, என்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, கடைசி காலத்தில் இருக்கேன், 80 வயதை நெருங்குகிறது, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, என்னை கொண்டுடுவானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் போயிடலாமான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டால் இஸ்லாமியர்கள் வாழால் இந்த நாட்டை எளிமைப்படுத்தினார்கள், அவர்கள் வாழால் அழிவுபடுத்துவதற்கு ஆதாரம் இல்லை, ஆனால் நீ ஈடியால் இன்கம் டாக்ஸால் சிபிஐயால் எல்லாவற்றையும் அழிவுபடுத்துவது உண்மை. இப்படி ஒரு அயோக்கியத்தனம் அந்த சட்டத்தை கொண்டு வரீங்க, அதை விட கொடுமைங்க. மத சார், நான் என்ன சொல்றேன், இந்த மேடையில் இருக்க எல்லாத்தையும் சொல்றேன், இந்த நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு 6-7 பேர் இருக்கீங்களா, 4-7-8 பேர், இவ்வளவு பேர் கூட்டலாம் வேணாம், இந்த 8 பேரும் ஒரு முடிவு எடுப்போம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஜாதி பாக்குறதில்ல, ஒரு வருஷத்துக்கு ஜாதிக்கார வீட்டுக்கு போறதில்ல, ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் கூட ஜாதிக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல, பொண்ணு பார்க்கறதில்ல, அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துக்கு மதத்தை பத்தி பேசுறதில்ல, எந்த மதத்துக்கும் போறதில்ல, அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் கரூருக்கு வருவோம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஆனா ஒரு வருஷத்துக்கு மொழி வேண்டாம், பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுங்க. சட்டை கழிச்சு காலையில் இருப்பார். மொழி உண்மை, ஜாதி பொய், மதம் பொய், இவையெல்லாம் நம்ம மீது செலுத்தப்பட்ட கட்டுமானம். ஆனால் உயிரும் மனிதனுக்கு மொழியும் தான் உண்மை. அப்ப மதம் என்ன பண்ணிச்சவங்களே, பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு, திருமணமான பொண்ணு, 22 வயசு, கையில ஒரு குழந்தை, 3 வயசு, வயசுல வயிற்றுல 6 மாசம் குழந்தை, 10-13 பேரோட ஒரு இஸ்லாமிய குடும்பம் நடந்து போயிட்டு இருக்கு. எதுப்புற ஜெய் ஸ்ரீராம்னு சூளத்தோட வர்றான், 50 பேர், நீ யாருன்னு கேட்கறான், பேரை கேட்கறான், முஸ்லீமாங்கிறான், ஆமாங்கிறான், அப்படியே தூக்கிட்டு போறான் அந்த குழந்தைய. கரூர் இருக்கவங்கள்ட்ட நான் கேட்கறேன், அந்த குழந்தைய அப்படியே எடுத்து பாறையில அடிக்கிறாங்க. அடிச்சு அந்த 6 மாத குழந்தை வயிற்றுல இருக்க அந்த பொண்ணை 3 பேர் கற்பழிக்கிறான், 13 பேரை கொல்றான். இதை கொன்று முடித்த அயோக்கியத்தனத்திற்கு குஜராத் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குது. மோடி பிரதமர், முதலமைச்சர், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரதமர், அவர் ஆட்சியில் அவ்வளவு நடக்குது, அதுல தண்டனை கொடுக்குறாங்க. அவன் இருக்க வேண்டிய வருஷம் ஏறத்தாழ 25-30 வருஷம். ஆனால் 10 ஆண்டுகள் முடிந்தவுடன் அவர்கள் பிராமணர்கள், நல்லவர்கள், நன்னடத்தை உள்ளவர்கள் அப்படின்னு வெளியே விடுறான். அந்த மாநிலத்தினுடைய கேபினட் ஒப்புதல் தருகிறது. நான் சொல்லுகிறேன், ஒரு தனி மனிதன் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம். சக்கரபாணி அமைச்சராக இருக்கும் போது தவறு நடந்தால் அவரை விட்டு இன்னொருத்தர் போட்டுருவாங்க. நான் தப்பு பண்ணா நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திக்கலாம். தனிநபர் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம். அருமை நண்பர்களே, தாய்மார்களே, உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். ஆனால் இந்த மோடி தனி மனிதனை அல்ல, எல்லா நிறுவனங்களையும் சிதைத்தவர். உச்ச நீதிமன்றமா என் கட்டுப்பாட்டில் இருக்கு பார், நாடாளுமன்றமா என் கட்டுப்பாட்டில் இருக்கு, பேச முடியாது யாரும், தேர்தல் ஆணையமா, இதெல்லாம் நிறுவனங்கள். அந்த மாதிரி குஜராத் கேபினெட்ல ஒரு முடிவு எடுக்கிறான், இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்த ஒரு கொலைகாரனை அவர்கள் பிராமணர்கள், அவர்கள் நல்லவர்கள் சொல்லி வெளியே விட்டுட்டு, அதை விட கொடுமை, அவர்கள் வெளியே வருகிற போது ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவுக்கு ஜீன்னு சொல்லி அழைச்சிட்டு போனீங்களா நாயங்களா? இதுதான் பாரத மாதாவா? ஒரு இஸ்லாமிய பெண்ணை இவ்வளவு கொலைவெறி தாக்கல் நடத்தி கற்பழித்து அந்த குழந்தையை கொன்று விட்டு இதற்கு பெயர் தான் பாரத மாதாவுக்கு ஜி என்றால் அந்த பாரத மாதா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தமிழ் அன்னை போதும் சொல்றதுங்களுக்கு தெரியும் இல்லையா? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் மதவாதம், அதற்கு பிறகு பெரிய அதாவதுங்க, உங்க படிச்சவங்க மட்டும் சொல்றேன், அதாவது 25% பேரை நாங்கள் வறுமை கோட்டு கீழே வெளியே கொண்டு வந்தாங்கல்ல, எங்க இருந்து பிடிச்சாலும் தோணுது ஸ்டாட்டிக்ஸ். நான் நிர்மலா சீதாராமன் கரெக்டாக இருக்கு அந்த அம்மா, அவங்க பண்ணியிருக்கிற அயோக்கியத்தை என்ன தெரியுமா, நான் அங்கே மதுரையிலேயே சொன்ன இன்னைக்கு சொல்கிறேன்,
ரொம்ப எனக்குலாம் நாடாளுமன்றத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கோபம் வருது. அதாவது மாநில பேரிடர் நிவாரண தொகைன்னு ஒன்று இருக்கு, நல்லா கவனிங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, தேசிய பேரிடர் நிவாரண தொகை. இந்த ஸ்டேட்டுக்கு வருது இல்லை, மாநிலத்துக்கு வருகின்ற நிவாரண தொகை எங்கே இருக்குதுன்னா நம்ம வரிப்பணம் போகுது இல்லை, நம்ம வரிப்பணத்தில் இருந்து ஒரு தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்புகிறோம். மழை வந்தா இல்லை, புயல் வந்தா இல்லை, பஞ்சம் வந்தா இல்லை, புயல் வந்தாலும் வராவிட்டாலும் பஞ்சம் வந்தாலும் வராவிட்டாலும் வரும் என்கின்ற ஆபத்தை எதிர்நோக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிடுறாங்க. இது சின்ன சின்ன பஞ்சம் சின்ன சின்ன தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறது. இன்னொன்று தேசிய பேரிடர் நிவாரண நிதின்னு இருக்கு, அதுக்கு வந்து தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு 1000 கோடி வச்சுருக்கிறாங்க. எப்போ ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகிறதோ, எப்போ அது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிதி சுமைக்கு தாங்காமல் பெரு வெள்ளம் வருகிறதோ, பேராபத்து வருகிறதோ, பூகம்பம் வருகிறதோ, அப்பெல்லாம் அந்த பணத்திலிருந்து பணம் கொடுக்கணும். நான் தான் கேள்வி போட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து எவ்வளோ நாள் கொடுத்தீங்கன்னு கேட்டேன், 1500 கோடின்னா. நான் சிஎம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு பைசா கூட தரலைங்க. அவர் சொல்கிறது போய் அந்த 1500 கோடி நம்ம கட்டின வரிப்பணத்திலிருந்து வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக வருகின்ற தொகை. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்கிறார், 1500 கோடி அந்த தொகை. நான் சொல்கிறேன், ஐயா என்னை புலம்ப கூடாதையா, அது இல்லையா, நான் கொடுத்தது இதுயான்னு திரும்ப எழுந்திரிச்சு அந்த பணம் தான் இதுன்னா. ஏன்னா கவுண்டமணி வாழைப்பழத்தை விட மோசமான வாழைப்பழம் தான் வாழைப்பழம். நாடாளுமன்றத்தில் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமா, கேட்டது நான் தானே 1500 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்தது உண்மை, ஆனால் எங்கள் வரிப்பணத்தில் 15வது நிதி குழுவில் 15th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அது, ஆனால் 37000 கோடி கேட்டமே எங்கடா பணம்னு கேட்டா அதுதான் இதுன்றாங்க. அதோட பிரதமர் பேசினார் பாங்க நாடாளுமன்றத்தில், தேசிய ஒருமைப்பாடு என்றால் என்ன, நான் பிரதமராக இருக்கிறேன், காலிலே முள் குத்தினால், நல்ல கவனி, காலிலே முள் குத்தினால் கண்ணீரில் தண்ணீர் வர வேண்டும், அதுதான் ஒருமைப்பாடு. யார் இவர், எங்களுக்கு தூத்துக்குடியில முள் கொத்தி விட்டது, கனிமணி காலில் முள்ளு, சென்னையில் முள்ளு, சேகர்பாபு காலில் முள்ளு, ஏ ஒட்டுமொத்தமா உத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலில் முள்ளு. தமிழ்நாட்டில் நீ டெல்லியில் உட்கார்ந்துருக்க, நீ அழுதியா, 37000 கோடி கேட்டோம், 1 ரூபாய் கூட தரவில்லை. நீ மீண்டும் பிரதமராக வந்தால் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கணுமாங்கிற கேள்வி எங்கள்கிட்ட வரும், கோச்சுக்காங்க. எனவே எப்படியாவது உங்களை தடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் துடிக்கிறோம், எங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பன்னாட்டு உறவு, நேருலாம் அனிசாரண கொள்கைன்னு ஒன்று வச்சிருந்தார், எல்லா நாடுகளும் நேசத்தோடு பாராட்டினார். இன்றைக்கு என்ன, நான் சொல்லட்டுமா, இந்த சர்வாதிகார போக்கு, இந்த ஹிட்லருடைய ஃபாசிசம் என்ன செய்யணும் தெரியுமா, பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவு உங்களோடு இல்லை, எப்போது வேணாலும் ஆபத்து வரலாம், பாகிஸ்தான் உங்களோடு இல்லை, பாகிஸ்தானுக்கு சைனா வந்துட்டான், மாலத்தீவுக்கு சைனா வந்துட்டான், இப்ப ஸ்ரீலங்காவுக்கு, இலங்கைக்கு வந்துட்டாங்க, வங்காளதேசுக்கு வந்துட்டாங்க. ஆக இந்தியாவை சுற்றியிலும் சைனா இருக்கு. இந்த சுற்றியில் இருக்கிற சைனா வடகிழக்கு மாகாணங்களில் ஏறத்தாழ 10,000 கிலோமீட்டரை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார், நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டுகிறார், இல்லவே இல்லைங்கிறாங்க, ஒரு மேப்பை தூக்கி போடுறார், 1000 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டான் சைனாங்கிறார். அடுத்த நாள் பிரதமர் பேசல, ராஜ்நாத் சிங் பேசுகிறார், இல்லவே இல்லை. அயோக்கியத்தனம். மணிப்பூரில் ஒரு பொண்ணு, கிறிஸ்தவ பொண்ணு, ஏங்க கரூரில் எல்லாத்துக்கும் ஜாதி இருக்கு, பொண்ணு கொடுத்துக்கணும் வாங்கிக்கணும், மாறி போகலை, கொஞ்சம் கொஞ்சம் ஜாதி இருக்கு, தொட்டுக்கிறோம் தொடச்சுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் மனிதாபிமானத்தில் பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அண்ணா கற்றுக் கொடுத்த பாடம், ஜாதியை தாண்டி மனிதாபிமானம் ஒன்று இருக்கு. ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு விழுந்துட்டான், தூக்குவோம், உன் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டான், தூக்குவோம், அதான் மனிதாபிமானம். மணிப்பூரில் ஒரு பழங்குடியின பெண், கிறிஸ்தவ பெண், 20 பேர் சேர்ந்துக்கிட்டான், அந்த 20 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை நிர்வாணமாக்கி நிர்வாணமாக அழைச்சிட்டு போகிறான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய், அதுக்கும் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான், 6 பேர் கற்பழிக்கிறான், அதுக்கும் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். அந்த நாட்டுடைய முதலமைச்சர் பைரன் சிங் பிஜேபி, அவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் அங்கே சகஜம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறார். சரி, அந்த தான் பைத்தியக்காரன் காட்டு மிராண்டி, இதெல்லாம் சகஜங்கிறான். அந்த கட்சிக்கு தலைவராக இருக்க அமித்ஷாவை கூப்பிட்டு நாடாளுமன்றத்துக்கும் கூப்பிட்டோம், ரொம்ப நாள் போகிற கூப்பிட்டோம், அமித்ஷா சொல்றாரு எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொடுக்கிறோம். சொல்லிட்டு மோடியை கூப்பிட்டோம், மோடி சொன்னார் விரைவில் மணிப்பூரில் அமைதி திரும்பும், அவ்வளவுதான்.
ஒரு பழங்குடி பெண்ணை, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை அம்மனமாக 300 பேர் அழைச்சிட்டு போய் செல்போன்ல போட்டோ எடுத்து கற்பழித்ததற்கு பிறகும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று ஒரு காட்டுமிராண்டி அங்கே உட்கார்ந்து முதலமைச்சர் நாட்களை சொன்னார் என்றான். அந்த காட்டுமிராண்டியை காப்பாற்றுகின்ற அமித்ஷாவுக்கு மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை கரூரில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே உங்களுக்கே விட்டு விடுகிறேன். தாங்க முடியல எங்களால் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்படி இந்தியாவை எல்லா பகுதியிலும் சீர்தோடு சிம்பிளா சொல்லிடலாம், பொய், மோசடி, வஞ்சகம், இதுதான் மோடி. ஊழல், மதவெறி, இதுதான் மோடி. இப்படி எல்லா விதத்திலையும் இந்தியாவை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடியை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் வடபுலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இல்லை. அவர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். அந்த தயக்கத்தையும் பயத்தையும் போக்கி நின்று இன்றைக்கு இந்தியாவை வெல்லக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான இந்த மனிதர் இருக்கிறார். அவர் வழியிலே நடப்போம், மோடியை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவிட்டு ஒரு ஜனநாயக ஆட்சியை மத்தியிலே ஒன்றியத்தில் அமைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.